Hi friends, welcome to shsamayalandvlog. Ellarum nalla irukka vendumendu kadavula vetti kondu vaanga video ku polam. Naan dai ungalku muttai maasi kerbaadam vechi oru kulambu seidhu kaattapuran. Adhu seidhu kaattathukku mudhal neenga indai than indha video mudhal thadava paakkureenga sonna marakkama subscribe panni like panni comment pannunga. Adhu enakku niraiyave support a irukum. Ippa vaanga pidichiyalam undu paakkalam. Man sattiyila dhaan indai naan mutta kulambu seiyapuran. அதுக்கு அடுப்புல ஒரு சட்டியை வச்சு சட்டு சூடாயினது பிறகு 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சதுக்கு பிறகு 2 நட்டு கருவேப்பிலை உருவி எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு ரம்பையை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ரஞ்சார பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் எடுத்துருக்கிறது பெரிய பல்லு பூண்டு. இப்போ பூண்டு வந்து பொரிஞ்சு ஒரு வாசம் வந்ததுக்கு பிறகு 100 கிராம் அளவில் சின்ன வெங்காயத்தை உரித்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு தூள் ஆட் பண்ணுறேன். உப்புத்தூள் ஆட் பண்ணது பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்புத்தூள் ஆட் பண்ணினா குயிக்காக வெங்காயம் வதங்கி வந்துடும். இந்த கறிக்கு வந்து எந்தளவு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். கருக விடக்கூடாது வெங்காயத்தை, ஆனால் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நான் வந்து இதில் வந்து சைட் ஆக்கி விடுறேன். வெங்காயத்தை சைட் ஆக்கிட்டு அந்த ஒயிலில் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணி வெந்தயத்தை நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த டைமில் வெந்தயத்தை போட்டால் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், வெந்தயம் வந்து கருகாமலும் இருக்கும். இப்போ வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு எங்களோட காரத்துக்கிட்ட மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உங்கள் கூட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி நகையோடு நான் அடுப்பை ஓப்பண்ணிடுவேன். ரெண்டாக கறிகிடம் இப்போ நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு 1/2 கப் அளவில் தேங்காய் பால், முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை இதில் சேர்க்கிறேன். பால் ஆட் பண்ணி நகையோடைய அடுப்பை ஆன் பண்ணிடுவேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழப்புளி எடுத்து நல்லா கரைச்சி ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். நாங்கள் வெங்காயம் வதக்கிற நேரமும் உப்பு தூள் ஆட் பண்ண முடியவா பார்த்து தான் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிளகாத்தூளெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பை வந்து மூடி போட்டு ஒரு கொதி கொதிக்கும் வரையும் கொதிக்க வைப்போம். இப்போ குழம்பு வந்து ஒரு கொதி வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு 100 கிராம் மாசிக்கீரை வாடை நல்லா உரலில் போட்டு இடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாசிக்கீரை வாடை இந்த குழம்புல ஆட் பண்ணுவோம். மாசிக்கீரை வாடை வாங்குகிற நேரம் நல்ல மாசிக்கீரை வாடை பார்த்து வாங்க வேண்டும். மாசிக்கீரை வாடை விலை குறைஞ்சதுகள் இருக்கும், அது வந்து ருசி இருக்காது, அதில் ஒரு மணம் இருக்கும். நல்ல விலை கூடின மாசிக்கீரை வாடை வாங்குங்க, அது சுத்தமாக இருக்கும், கருவாடும் பழுது இல்லாமல் இருக்கும். இப்போ மாசிக்கீரை வாடை ஆட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த கறிக்கு வந்து தக்காளி பழம் இப்படி பச்சையாக போட்டால் நல்லா இருக்கும். இப்போ தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். முட்டையை வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்குறேன். இப்போ இந்த தோல் உரித்தத பிறகு முட்டையை வந்து கத்தியால் இது மாதிரி 4 இடத்துல கீறி விட போகிறேன். நாங்கள் இப்படி கீறி விட்டுட்டு குழம்புக்குள்ளே போடுறதால உப்பு உரைப்பு புளியெல்லாம் சேர்ந்து முட்டையில் ஊறி நல்லா இருக்கும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. அந்த குழம்பில் வந்து நான் கத்தியால் கீறி விட்ட முட்டையெல்லாம் ஆட் பண்ணுறேன். முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வைப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எந்தளவு குழம்பு கொதிக்கும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். என்னோடய மாசி போட்டுக்கிறோடைய மாசி ஊற ஊறத்தான் குழம்புல ருசி அதிகமாக இருக்கும்.
இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால் மண் சட்டியில் இருக்கிறபடியாக இன்னும் குழம்பு வந்து சூட்டுக்கு இறுக்கமாக வரும். சுவையான மாசிக்கருவாடு முட்டை குழம்பு தயாராகிட்டு இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிகள். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.